ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த இம்மோரல் கில்ட் சீசன் 1 எபிசோட் 12 த லிட்டில் மிஸ்டரி சால்வர். இன்னைக்கு இந்த அனிமி சீரிஸோட ஃபைனல் எபிசோட பார்த்துட்டு நாளையில இருந்து இதுவரைக்கும் யூடியூப்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகாத அனிமி எல்லாத்தையுமே டெய்லி 3-4 எபிசோட் சொல்ற விதத்துல சுவாரஸ்யமான அனிமிஸ் எல்லாத்தையுமே நான் 1 by 1 டெலிகாஸ்ட் பண்ண போறேன். நாளைக்கு போட போற அனிமி கொஞ்சம் த்ரில்லராகவும் சஸ்பென்ஸாகவும் இருந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் என்னோட தமிழ் அனிமியில் இந்த மாதிரி ஒரு அனிமையை நான் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. ஏன் இதுக்கு மேலேயும் வளவலன்னு பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த மாசத்தோட பே உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பே செக். இது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு என்னமே சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள ஒரு மாசம் கடந்துட்டான்னு டாக்ஸிக்க ஷாக் ஆயிட்டு இருக்க என்னமேசன். இது வரைக்கும் நான் ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்துல இதுல ஒண்ணு நான் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, எந்த ஒரு தப்பும் இல்ல, இத நீ கண்டிப்பா வாங்கியே தீரணும். ஏற்கனவே ஹீகோக்கு நீ அதிகமான ஹெல்ப் பண்ணிருக்க, அதனாலதான் ஹீகோ இவ்வளவு ரிலாக்ஸா இருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே பார்த்தனா அவன் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க, ஆனப்பட்டவோட பேச்சுக்கும் அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். மெய்டனா, உனக்கு உன்னோட பேச்சு கிடைக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, சர்ச்சில் இருந்து எனக்கு தேவையானதை கொடுத்துட்டாங்க. உன்னோட பேச்சுக்கில் நீ பாத்தீங்கன்னா ஒயிட் மேஜிக் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்துதான் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்கும் சொன்னோன்னு. என்னது ஒயிட் மேஜிக் இன்சூரன்ஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது, அவ ஃபர்ஸ்ட் கில்டுல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அது எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னு அவளோட ஸ்டாம்பை பயன்படுத்தி எல்லாத்திலையும் தாறுமாறு இந்த பணத்தை நான் நல்லபடியா அன்போட நான் செலவு பண்ணுவேன் சொல்லிட்டு ஈட்டமுக்கி சொல்லிட்டு இருக்க, இப்போ எனக்கு கிடைச்ச இந்த பேச்செக் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நான் ஃபன்னான விஷயத்துக்கு செலவு பண்ணதுக்கு நான் தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கோ தயாராகிறத பார்த்தோன்னே, நம்மளுக்கு தேவையான எல்லா வேலையும் ஹீக்குன்னு தான் நம்மளுக்கு பண்ணியிருக்கான், அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனுக்கு சியர் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. ஈக்குரோ என்னன்னா மாச கணக்கா தொடர்ச்சியா வேலை பார்த்துருக்கனால களைப்புல படுத்து அவன் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ திடீர்னு அவனை கொல்ல வர்ற மாதிரி அவனுக்கு ஒன்னு தோணிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல தாக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவன் முன்னாடி மெய்டனா என்ன மன்னிச்சிரு, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டாக்ஸிக்கோ அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு நாளை காலையில இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு இதை கொண்டு போய் கொடுத்து நான் அதிகமான பணத்தை சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு தயாராகிறத பார்த்தோன்னே, நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென்பாய், நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தனால உங்களுக்கு சீர் பண்ணது நீங்க 3 பேர் உடனே இங்க இருந்து ஒழுங்கா
வீட்டை பாக்குது போயிருங்க சொன்னோன்னு நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எங்களோட கேல் பவரை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு சாப்பாட உங்களுக்காக உருவாக்குறதுக்கு நாங்க தயாராயிட்டோம்னு டாக்ஸிக்கோ சொன்னோன்னு என் உடம்புக்குள்ள இருக்கிற தூங்கிட்டு இருக்க அந்த கேல் பவரை நான் மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்களை உண்டு இல்லாம பண்ணாம விடமாட்டோம்னு சொல்லிட்டு அனபட்டாவும் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன கொள்ளதுக்கு திட்டம் போடுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். நாங்க ஏற்கனவே பண்ண மாதிரி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஹிடமுக்கிட்ட அதிகமா நாங்க ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஹிடமுக்கி சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் மூலமா ஒரு ஸ்பெஷலான சாப்பாடை தான் உங்களுக்கு நாங்க இப்போ ரெடி பண்ணி தரப்போறோம் சொல்லிட்டு சொன்னோன்னு ஓகே நீங்க ஏதோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க மூணு பேரும் அப்படி என்னதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிடமுக்கியும் ஹீக்ரூவும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ரேரான ஆன்டிக் புக் கலெக்ஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். அவன் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல இருந்து பழகிட்டான். அவன் இப்ப எப்படி இருப்பான் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னு ஹீக்ரூ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இந்த அப்பனா ஹிடமுக்கியா, நீ பாக்குறதுக்கே ரொம்ப அழகான யங் லேடியா இருந்துட்டு இருக்க, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் மறந்துட்டேன், என் பேரு ஈஸ்மீன் மில், நீங்க என்ன இசுனே சொல்லிட்டு கூப்பிடலாம், நான் பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி பையன் தோட்டத்துல இருப்பேன், ஆனா எனக்கு 40 வயசு ஆயிட்டு இருக்கான், உனக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா ஹீக்ரூ மூலமா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னோன்னு நீங்க தானே சொன்னீங்க எனக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. அப்பனா என்னை விட ரொம்ப தூரமா இருக்கிற மெய்டனா கூட செல்போனே இல்லாம என்னால பேச முடியுமா சொல்லிட்டு அவளே ஒரு கற்பனையை வளர்த்துட்டு இருப்பா. ஏற்கனவே ஹிடமுக்கி சொன்ன மாதிரி அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹீக்ருவுக்கு ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கை பயன்படுத்தி சாப்பாடை உருவாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நம்ம சமைக்க போற சாப்பாடை நோமாக்கும் கொடுத்தா நல்லாதான் இருக்கும் சொல்லிட்டு டாக்ஸிக்கா அவளை போன் பண்ணி வர வச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேஜா, இது வரைக்கும் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு, நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கும் போது என் மூளையே அப்படி கலங்குற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு அனபட்டை பார்த்து புலம்பிட்டு இருக்க. ஹிடமுக்கி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கத்துக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டோம் சொல்லிட்டு நினைச்சிருந்தா நம்ம மூணு பேரோட நாலேஜையும் ஸ்கில்லையும் தூக்கி நம்ம குப்பையிலாவது தூக்கி போடணும். அதனால ஹிடமுக்கி குக்கிங் ஏபிலிட்டியை விடவும் நம்ம சிறந்தவங்களா மாறணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட ஸ்கில்ல இப்போ வெளிப்படுத்துறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு டாக்ஸிக்கோ அவங்க ரெண்டு பேரையும் குழப்பறத பார்த்தோன்ன இப்போ என்னோட பெர்சனாலிட்டியை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான ஒரு டிஷ்ஷை நான் பண்ணதுக்கு தயாராயிட்டோம் சொல்லிட்டு கனபட்டாவும் மெய்டனாவும் தயாராயிட்டு இருக்க. இப்போ தான் நீங்க கரெக்டான டிராக்குள்ளேயே வந்திருக்கீங்கன்னு அவங்க மூணு பேரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஹிடமுக்கி ஹீக்ரு நான் சொல்ல போறதை நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா கேட்டுக்கோங்க. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருந்து தான் மேஜிக் எனர்ஜிய பீப்புளா இருக்கிற நம்ம மானம் மூலமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே மாதிரி தான் மான்ஸ்டரும் பிளான்ட்ல இருந்தோ இல்ல மத்த மான்ஸ்டர் தாக்கி அழிச்சு அவங்க பிரேயா யூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு தேவையான மானாவை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சில பேரால அவங்களோட காயத்தை ஒரு நாள் ஃபுல்லாவே குணப்படுத்துறது மூலமா தான் அவங்களோட மானாவை திருப்பியும் ரெக்கவர் பண்ண முடியும். சில பேரால பாதி நாள்லயே அதை சரி பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அவன் கேக்குறத பார்த்தோன்னு அதை நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாவே சொல்றேன். ஹிடமுக்கி நீ உட்கார்ந்துட்டு இருக்கீல்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் எந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு அவ ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருந்த குஷன்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டெய்ல்ஸ்மேன் இருந்துட்டு இருக்கும். சாதாரணமா இதுல யாராச்சும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களோட மானாவை மொத்தமா இது ட்ரெயின் பண்ணி அவங்க மூச்சு பேச்சு இல்லாம குடிச்சிக்கத்துல இறந்துருவாங்க. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. மத்த நார்மலான பீப்புளுக்கு மேஜிக் எனர்ஜி அப்சர்வேஷன் 1% இருந்துட்டு இருக்கும். ஆனா ஹிடமுக்கி அவங்கள விடவும் நீ டிஃபரெண்டான லெவல்ல இருந்துட்டு இருக்க, உனக்கு 100% அப்படி இருந்துட்டு இருக்கு. ஹிடமுக்கிய பொறுத்த வரைக்கும் அவளை சுத்தி இருக்கிற மேஜிக் எனர்ஜி எல்லாத்தையுமே அவளோட பாடி இன்ஸ்டன்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறனால இவங்க இருக்கிற மத்தவங்களை விடவும் அவளால சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும். ஈசுசன் ஹிடமுக்கிய பத்தி நீங்க சொல்லி கொடுத்த எல்லாமே இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹிடமுக்கி என் கூட இந்த இடத்துல வந்து நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம உடனே வீட்டுக்கு போவோம். அது மூணு என்ன கூத்து பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனாதான் தெரியும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க நடந்த அலங்கோலத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி பயங்கரமான சாப்பாடை உருவாக்குனாங்கன்னு அந்த சாப்பாடை உருவாக்குன பாத்திரத்தை பார்த்தே நான் நல்லபடியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீக்ரு பாத்துட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திருப்பியும் மான்ஸ்டர் வேட்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அதான் எக்கச்சக்கமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்களே, இந்த வாட்டி மான்ஸ்டர் எல்லாம் பிரிச்சு மேய போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தனா மான்ஸ்டர் மொத்தமா கூட்டமா கூடி அவங்கள பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதே மாதிரி போச்சுன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆவதுக்கு பல வருஷம் ஆகும், என்னோட யூத்த கடைசி வரைக்கும் இதுலயே நான் செலவழிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு ஹீக்ரு பார்த்து முழிச்சிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா அதை நான் என்னோட சேனல்ல அப்டேட் கொடுத்து அபிஷியலா நான் ரிலீஸ் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.